மனம் திறந்து பேசுகிறேன் எண் நாற்பத்தி இரண்டு கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் இன்று மே பதினைந்தாம் நாள் இந்த கால என்னுடைய அருமையான இரண்டு நண்பர்கள் இரண்டு பேருமே என்னுடைய பள்ளி கால நண்பர்கள் இரண்டு பேரும் மிக மகிழ்ச்சியோடு குடும்ப நாள் நல்வாழ்த்துக்கள் அனுப்பி வைத்திருந்தார் அவருடைய அன்பின் வாழ்த்துக்களை பார்க்கும்போதுதான் அந்த வாழ்த்தட்டையை பார்க்கும்போதுதான் இன்றைக்கு குடும்ப தின அகில உலக நாள் என்பது நினைவுக்கு வந்தது இந்த நாட்களிலே குடும்ப உறவுகள் பாசம் பண்பாடு கலாச்சாரம் இவைகளெல்லாம் சிதைவுற்று போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே பிரியமானவர்களே இந்த குடும்ப தின நல்வாழ்த்துக்கள் அதை பார்க்கும்போது அதை குறித்து பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே இப்படி குடும்ப உறவுகள் குடும்ப நிலைகள் சீர்கட்டு போய்கொண்டிருக்கிறதை பார்த்த உலகத் தலைவர்கள் ஐக்கிய நாடுகளின் அமைப்பு இதை கவனத்தில் எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் அமைப்பின் சமூக மேம்பாட்டு ஆணையம் பொதுச் செயலாளர்களிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்தது குடும்ப உறவுகளை குறித்த ஒரு விழிப்புணர்வை அகில உலகத்திலேயும் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரியமானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் ஒன்பதாம் நாள் பொதுச் செயலாளர் ஒரு பிரகடனத்தை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வருகிற அந்த ஆண்டு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த ஃபேமிலி குடும்பத்திற்கான ஒரு அகில உலக ஆண்டாக அது அனுசரிக்கப்பட வேண்டும் என்று ஒன்றை சொன்னார் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பொதுசபை கூடி மே மாதம் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் அகில உலக குடும்ப நாளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரகடனத்தை கொடுத்தார் அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி அகில உலக குடும்ப நாளாக நினைவுகூறப்பட்டு சிறப்பாக சில இடங்களிலே கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் ஒருவேளை காதலர் தினத்தை குறித்து நாம் அறிந்தது போல குடும்ப நாளை குறித்து அறிந்திருக்கிறோமா என்றால் அது ஒரு கேள்விதான் அதனால தான் காதல் குடும்பமாக மாறும்போது காதலில் இருந்த மகிழ்ச்சி குடும்பத்தில் இல்லாமல் போகப்படுகிறதோ என்று நான் நினைக்கிறேன் பிரியமானவர்களே இந்த அருமையான நன்னாளிலே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று வீடு என்றால் ஒரு கட்டடம் அல்ல குடும்பம் குடும்பம் ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே என்பது அங்கே அண்டர்ஸ்டாண்டிங்கினாலே ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதனாலே நிலை நிற்கும் நம்முடைய குடும்பத்தை ஞானத்தாலே நாம் கட்ட வேண்டும் வேதத்திலே மூன்று விதமான ஞானம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் ஞானம் என்றால் எல்லாம் ஞானம் அல்ல சில ஞானத்துக்கு பேர் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் இன்னொரு ஞானம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லௌகீக ஞானம் உலகத்தில் உள்ள ஒரு பொதுவான ஞானம் பெரியமானவர்கள இன்னொன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம் தேவனுடைய ஞானம் அந்த ஞானம் நமக்கு இருக்குமானால் அந்த ஞானத்தினாலே கண்டிப்பாக நம்முடைய வீடு கட்டப்படும் தொடர்ந்து இந்த ஞானத்தினாலே வீடு கட்டப்படுவதை உங்களோடு மனம் திறந்து பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன் பிரியமானவர்களே கூடுமானார் இந்த மனம் திறந்து பேசுகிற நிகழ்ச்சிகளிலே இணைந்திருங்கள் ஆனால் இன்று ஒன்று சொல்லுகிறேன் ஒரு வேளை அடுவிலே எனக்கு அந்த ஞானம் வேண்டும் அந்த ஞானத்தினாலே வீடு கட்டப்பட வேண்டும் என்று நாம் ஜபம் பண்ணினாலே கர்த்தர் ஞானத்தை நமக்கு நிறைவாய் தருவார் பேய்த்தனத்து அடுத்த ஞானம் அல்ல லௌகீக ஞானம் அல்ல பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் பிரியமானவர்களே இதற்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் தொடர்ந்து வருகிற நாட்களிலே கர்த்த நடத்து மட்டுமாக நம்முடைய குடும்ப ஆசிர்வாதத்துக்காக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் ஜோமன் ஓமன் எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா இப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஆண்டு பெறே உலக மக்களிடத்திலே உலக தலைவர்களிடத்திலே கொடுத்திருக்கிற ஒரு அன்புக்காக தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் ஒருவேளை ஆண்டவரே உலகத்தில் உள்ள பொதுவான மற்ற நாட்களை குறித்து நாங்கள் நினைவு கூறுவது போல் இதை குறித்து அநேகர் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம் இது எனக்கு நினைப்பூட்டின அருமையான அந்த நண்பனுக்காக நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே இந்த குறுஞ்செய்தியின் வாயிலாக இன்றைக்கு அநேகருக்கு அதை நினைப்பூட்ட நீர் கொடுத்த பாக்கியத்துக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி குடும்பங்கள் ஆண்டவரே பணத்தினாலே படிப்பினாலே ஆண்டவரே கட்டப்பட முடியாத

ஒரு இறுதி குறிப்பு இல்லாவிட்டால் கருத்து பெரியம்மாள் அந்த அருமையான நண்பர் அனுப்பியிருந்த வாழ்த்து அட்டையிலே ஒரு சொற்றொடர் குறித்திருந்தார் ஒரு நல்ல நண்பன் ஆயிரம் குடும்பங்களுக்கு சமம் என்று அந்த நல்ல வார்த்தைகளுக்காக அந்த நண்பனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இருந்த இன்னொரு வாசகம் உங்கள் அழகான அன்பான குடும்பத்தில் இன்றும் என்றும் மக்சி நிலைக்கட்டும் அதே வார்த்தைகளை இயேசுவி நாமத்திலே உங்கள் எல்லா குடும்பங்களுக்கும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்கள் அழகான அன்பான குடும்பத்தில் இன்றும் என்றும் இறை மகிழ்ச்சி நிறைவாய் நிலைத்திருக்கட்டும் கர்த்தர் கிருபை செய்வார் கர்த்தர் சித்தம் இன்னொரு காணொலி காட்சியிலே நாம் சந்திப்போம் கடவுளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்